ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூதனம் டே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பாஸ்தா. சிக்கன் பாஸ்தா பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டெய்லியும் வீட்டில் இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்கல, இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஈஸியாகவும் சிம்பிளாக எப்படி சீக்கிரம் செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாமா? இதுக்கு நான் இப்போ ஒரு பேக்கெட் பாஸ்தா எடுத்திருக்கேன். இது 450 கிராமு. இது ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உப்பு போடுறத காட்ட மறந்துட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் பாஸ்தா ஒட்டாமல் வரும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 7-10 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஒரு 80% வெந்தால் போதும். அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஏன்னா சிக்கன் போடுறதுனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் பாஸ்தாவில் போட்டு கொடுங்க, சூப்பராக இருக்கும். நான் இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாஸ்தாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் வந்து என்னென்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இதில் கேரட், பீன்ஸு, ஸ்வீட்கார்ன் போட்டிருக்கேன். நம்ம வெறுமனை கொடுத்தா நம்ம வீட்டு பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி பாஸ்தாவை செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நான் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேப்சிகம்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த காய்கறிக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்துமே நான் அந்த வடித்த தண்ணி தான் நான் இதில் ஊற்றிருக்கேன், வேஸ்ட் ஆக்காமல். இது கூடவே கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் காய் வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. காய் வேகட்டும். காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடித்து அந்த பாஸ்தாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா கொஞ்சம் ஒரு 80% பாஸ்தா வெந்துடுச்சு. இது கூட கொஞ்சம் சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அடியிலையும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலாக கொஞ்சம் நிறையா சீஸ் போடுங்க. அப்போ தான் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸ் போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் எடுத்து ரொம்ப நூடுல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இருக்க பசங்களாம் அதை தானே விரும்புகிறாங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சீஸ்லாம் உடம்புக்கு நல்லது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ பாருங்கள் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராகவும் எம்மியாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கொலையும் கொலையாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தா பசங்க இன்னும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் என் வீடியோவுக்கு லைக் பண்ண தான் எனக்கும் இன்னும் இம்ப்ரெஸ் ஆகும். வீடியோ இன்னும் மேன்மேலும் எனக்கு போட இன்ட்ரெஸ்ட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.